This is Modern Legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. BSN College of Engineering and Technology. பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த தொகுதியான வாரணாசியில் பிரம்மாண்ட சாலை பேரணி நடைபெற்றது. இதுகுறித்த விவரங்களை களத்திலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கியதை பார்க்கலாம். வாரணாசியின் முக்கிய சாலைகளில் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து தற்பொழுது அந்த சாலை பேரணியை நடத்தி வருகிறார். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தொலைவு இருக்கக்கூடிய மிக நீண்ட ஒரு சாலை பேரணியாக இது வாரணாசியின் தெருக்களில் நடத்தப்பட்டு வருவதை பார்க்க முடிகின்றது. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் வாசலில் இருக்கக்கூடிய மதன்மோகன் மால்வியா அவர்களுடைய உருவச்சிலைக்கு மலர் தூவினதற்கு பிறகு, மலர் மாலை அணிவித்ததற்கு பிறகு தொடங்கிய இந்த சாலை பேரணி கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ச்சியாக இந்த வாரணாசி சாலைகளில் நடந்து வருவதை பார்க்க முடிகின்றது. பாரதிய ஜனதா கட்சியின் பல மூத்த நிர்வாகிகளும் இங்கு வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. 3வது முறையாகவும் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இந்த சாலை பேரணியை திட்டமிட்டிருக்கிறார்கள். 2 தினங்கள் வாரணாசியில் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட திட்டமாகவும் வகுக்கப்பட்டிருக்கின்றது. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களுக்கு தொடர்ந்து சுற்றுப்பயணம் செய்து வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது வாரணாசியில் மட்டும் 2 தொகுதிகளில் அவர் இருப்பது. வெறும் இந்த தொகுதிக்கான வாக்கு வங்கியாக மட்டுமில்லாமல் இந்த மாநிலம், உத்தரப்பிரதேச மாநிலம் உட்பட வட மாநிலங்கள் முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இப்படியான ஒரு பெரிய சாலை பேரணியை நடத்தியிருக்கிறார்கள். இரவு மடாதிபதிகள், NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் என பலரையும் அவர் சந்திப்பதற்கான திட்டம் வைத்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இந்த வாரணாசி மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அந்த பேரணியின் போது அவர் எடுத்து கூறி வருவதை பார்க்க முடிகின்றது. தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடிக்கு 2 பக்கங்களிலிருந்தும் மிக விரிவான முறையில் அந்த மலர் தூவி அவருக்கான வரவேற்பு அளிக்கப்படுவதை பார்க்க முடிகின்றது. பிரதமருடைய இந்த பேரணியை அடிப்படையாக கொண்டு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய கட்ட தேர்தல்களிலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் பல்வேறு தேர்தல் ஏற்பாடுகளையும் பாரதிய ஜனதா கட்சியினர் செய்திருப்பதை பார்க்க முடிகின்றது. வாரணாசியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் நிரஞ்சன். This is Modern Legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. BSN College of Engineering and Technology.